Hello friends, welcome back to my channel. Please subscribe and click the bell icon for more notifications. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குயிக்கா செய்யக்கூடிய ஒரு சட்னி. இது வந்து எங்க பாட்டியோட ஸ்பெஷல். அது எப்படி பண்றதுன்றத பாப்போம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். குவாண்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேணுமோ அவ்வளவு பேருக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணாம் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை மிளகாய் சைஸையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் வந்து டாமரண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். புளி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். இதை வந்து நல்லா வாட்டர் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஸ்பைஸியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி இது. டின்னருக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இது நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.